இப்போ நம்ம இந்தியா T20 வேர்ல்ட் கப் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடின ரெண்டு போட்டிகள்லயுமே மோசமான ஒரு தோல்வியை வந்து நம்ம இந்தியா வந்து சந்திச்சிருக்காங்க. இதுக்காக வந்து நிறைய முன்னாள் வீரர்கள் மற்றும் முன்னணி வீரர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கட்டத்தில் வந்து கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலி பெருசாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து சௌரவ் கங்குலி அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில் நம்ம இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி வந்து விளையாட போகிறாங்க. இந்த போட்டியில் வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மற்றும் 3 T20 வந்து இருக்குது. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா T20 போட்டிக்காக நம்ம KL ராகுலை கேப்டன் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் வந்து பரவிட்டுருக்கு. இதனால் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் KL ராகுல் தலைமையில் இந்தியா வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. சௌரவ் கங்குலி திடீரென இந்த மாதிரி ஒரு முடிவையும் வந்து எடுத்திருக்காரு. ஸோ KL ராகுலை இந்தியன் டீமுக்கு கேப்டனாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, KL ராகுல் இந்தியாவுக்கு சரியான ஒரு கேப்டனாக இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.